அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமம்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணுற மாதிரி 5 இயரிங் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இந்த இயரிங்ஸ் பண்ணுறதுக்கு ஹெட் பின் எடுத்துக்கலாம். இது சில்வர் கலர் ஹெட் பின் பார்த்திங்கன்னா, இது ரெண்டு சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். மீடியம் சைஸ்லேயும் கிடைக்கும், நம்ம லென்த்தியாகவும் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது வந்து ஐ பென்னு சொல்லுவாங்க, சில்வர் கலர் ஐ பென். சில்வர் இயரிங்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சில்வர் இயரிங்ஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்டிக் கோல்டுலேயுமே ஹெட் பென், ஐ பென் எல்லாமே கிடைக்குதுங்க. ஹூக்ஸ் பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் கடையில் அவைலபிளாக இருக்கிற ஹூக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டட்டும் கிடைக்கும், சில்வர் கலர் ஸ்டட். இது பார்த்திங்கன்னா ஆன்டிக் கோல்டு கலர் ஸ்டட்டு. இந்த மாதிரி சாம்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சில்வரில் பீடு பார்த்திங்கன்னா, ரெண்டு சைடுமே ஹோல் இருக்கும். இதில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் கிளாஸ் பீட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம், பேர்ல் பீட்ஸும் கிடைக்கும். இப்போ இந்த இயரிங் டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நோஸ் பிளையரும் கட்டரும் தேவைப்படும். இப்போது சிம்பிளாக ஒரு இயரிங் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த சாம் வச்சுட்டு ஹூக் எடுத்துக்கோங்க. இந்த ஹூக்கில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி விரிக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ நோஸ் பிளையர் வச்சுட்டு நீங்கள் இந்த ஹூக்கை ஒரு சைடு நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு இந்த சாம் வந்து அதில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இந்த லூப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், இந்த சாம் இதுலேயே நின்றுக்கும். இந்த சாம்லேயும் ஒரு ஹோல் இருக்கிறங்காட்டி நம்ம ஹூக் வச்சு அதில் போட்டுட்டோம். ஸோ இவ்வளோதான், சிம்பிளாக நம்மளுக்கு ஒரு இயரிங் ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸ் பெரியவங்க யார் வேணாலும் இதை போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இயரிங்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சில்வர் கலரில் ஒரு பேர் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு ஆன்டிக் கோல்டில் இன்னொரு இயரிங் ரெடி பண்ணி காட்டுற பாருங்கள். கோல்டு கலர்லேயே ஒரு ஹூக் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி அதோட லூப்பை நல்லா விரிச்சுக்கோங்க. விரிச்சுட்டு இந்த கோல்டு கலர் சாம் நம்ம அந்த ஹோலில் மாட்டிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். கோல்டன் இயரிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சில்வர் கலர்லேயோ ஒரு கோல்டு கலர்லேயோ நம்மளுக்கு ரெண்டு இயரிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ஹேங்கிங் இயரிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டோர்ஸில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் 50 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது ரெண்டு ஹோல் இருக்கிற சாம் நான் எடுத்துருக்குறேன். இது எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஹெட் பின் எடுத்துக்கிறேன். ஹெட் பின் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த பீடை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஹெட் பின்ல கீழே ஸ்டாப்பர் இருக்கிறங்காட்டி இந்த பீட் போட்டிங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகிக்கும். இப்போ இது நல்லா நீட்டமாக இருக்கிற ஹெட் பின்னை நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹூக் டைப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சாம் இருக்கீங்க இல்லைங்களா, அதோட ஒரு சைடு வந்து இந்த கீழே இருக்கிற பீடில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கீழே இந்த சாமில் ஹேங்கிங் பீட் மாதிரி ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம ஹூக் எப்பவும் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடு ஹூக் இருக்கிற சாம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அழகாக ஒரு இயரிங் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த லூப் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது வெளியில் வராது. அவ்வளோதான், ஒரு ஃப்ளவர் இயரிங் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னொரு இயரிங்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு பேர் ஆஃப் இயரிங்ஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் உங்கள் ட்ரெஸ் கலருக்கு தகுந்த மாதிரி வீட்லேயே டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ளோரல் இயரிங் ரொம்பவே க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஹார்ட் சாம் இருக்குது என்கிட்ட. இந்த ஹார்ட் சாம் வச்சுட்டு இந்த ஐ பென்னும் வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு இயரிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐ பென் எடுத்துக்கலாம். இந்த ஐ பென்னில் இருக்கிற லூப்பை நம்ம ஃபஸ்ட்டு விரித்து விட்டுக்கலாம் நோஸ் பிளேயர் வச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த ஹார்ட் சாம் போட்டுக்கலாம். இந்த ஹார்ட் சாமில் மேலே ஒரு லூப் வச்சுருக்குறாங்க. ஸோ அதை நம்ம இந்த ஐ பென்ல இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது இப்போ ஹேங்கிங் சாம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு
பிங்க் கலர் பீட் இன்சர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி குட்டியாக ஒரு கோல்டன் கலர் பீடும் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐபின்னை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ஹூப் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். வளைச்சிட்டு இந்த ஹூப் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஜுவல்லரி எல்லாம் டிசைன் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மெட்டீரியல்லாம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி இயரிங்ஸ் ட்ரை பண்ணலாம். இது நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், ஃபேன்சியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க போட்டுக்குவாங்க. ஸோ பாருங்கள், ரொம்பவே ப்ரெட்டியாக ஒரு இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், ஆன்டிக் பீட் தான் இது. ஸோ இதில் ரெண்டு சைடுமே ஹோல் இருக்குது. ஸோ இது எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மெரூன் கலரில் பெரிய பீட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இந்த ஆன்டிக் பீடை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய சைஸ் ஹெட்பின் தேவைப்படும். ஸோ இந்த ஹோல் நம்ம மறைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக கோல்டு கலர் பீட் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்ட்ரிங்கை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு ஹூக் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஹூக் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா இயரிங்லேயுமே ஹூக் தான் ஆட் பண்ணணுன்ட்டு இல்லைங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஸ்டட்டு காமிச்சேன் இல்லையா, கோல்டு கலர் ஸ்டட்டு, சில்வர் கலர் ஸ்டட், இதெல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது ஃபேன்சி ஸ்டோர்ஸில். நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஸ்டட் வச்சு கூட டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இயரிங்லேயே ஸ்டட் எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் ஸ்டட் எங்கிட்ட இருக்குது. கீழே இதில் ஒரு ஹோலும் இருக்குது. ஸோ நம்ம போட்டு வச்சுருந்த ஹூக்கில் இந்த ஸ்டட்டை இன்சர்ட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், ஸ்டட் வச்சு ஒரு இயரிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு பேக் ஸ்டாப்பர் போட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் வியர் இயரிங்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இயரிங்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இயரிங் மேக்கிங்கோட பார்ட் 2 வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுவேன், அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.